இவர் இங்க தான் இருப்பாராமா? இருக்கட்டும், ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். கார்த்திக், நேத்து வரைக்கும் யாரோ யாரோன்னு சொல்லிட்டு வேணா வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுல கூட்டு உட்கார வச்சிருக்க, அப்போ நான் யாரு? நான் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்றது? எனக்கு யாரையுமே பிடிக்கலாமா? நான் போறேன், திரும்பி வரமாட்டேன். என்னால இதை டைஜஸ்ட் பண்ணவே முடியலமா. கார்த்திக் பிளீஸ், நான் சொல்றது நீ ஒண்ணும் பேச வேணாம், பேசினதெல்லாம் போதும். நேத்து வரைக்கும் எதிரியா பார்த்த ஒரு ஆள இன்னைக்கு திடீர்னு இப்படி வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சா எப்படி மாமா? புரியுது கார்த்திக், ஆனா அக்கா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல. அவர் கூட்டு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்க வீடு தான் அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க, நான் இனிமே அங்க போக மாட்டேன். இவளுக்காக அவன் ஜெயிலுக்கு போனது அக்காவுக்கு தாங்கல போல இருக்கு. என்னதான் வெளியே இருக்கமா இருந்தாலும் மனசுக்குள்ள அக்கா பாசக்காரி தான். மாமா, இன்னைக்கு நைட் மட்டும் இங்க தங்கிக்கலாமா? நைட் என்ன, எத்தனை நாள் வேணா நீ இங்கேயே தங்க, இது உன் வீடு, இதெல்லாம் நீ கேட்காத. அம்மா கிட்ட நீ எதுவும் பேசுனியா? அவங்க என்ன முடிவில் இருக்காங்க? பேசலாம் மாமா, எனக்கு உங்ககிட்ட பேசணும்னே தோணல. இந்த ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கு கார்த்திக். உங்க அம்மாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அவங்க எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டு பண்ணனும்ங்கறது இல்ல. இல்ல, அம்மா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம எதுவுமே பண்ணது இல்ல, அதான் குழப்பமா இருக்கு. அதான் நானும் சொல்றேன், ரொம்ப யோசிக்காம பேசாம இரு, அம்மாவே பேசட்டும். நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். யாரு இவரா சின்ன பையன்? ரேவதி. சாரி. இல்ல அத்தை, அம்மாவுக்கு வேற ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், சந்தோஷமா இருந்தேன். டக்குன்னு எல்லாம் கொலாப்ஸ் ஆகி என்னென்னமோ நடந்து இப்ப இவரை வீட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆண்டாளு, கார்த்திக் நைட் இங்கதான் சாப்பிடுவான், இவனுக்கும் சேர்த்து டின்னர் ரெடி பண்ண சொல்லு. சொல்லிட்டேங்க. கார்த்திக் இங்கதான் இருக்க போறான், மேல ரூம் ரெடி பண்ணி பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாத்திர சொல்லு. ஏன் வீட்டுக்கு போலியா? ஏமா தரத்துற ஷோ. இல்ல, இவனுக்கு வீட்டுக்கு போக பிடிக்கலையா? இவன் இங்கே தங்கிக்கட்டும். இங்க தங்க போறேன்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு கார்த்திக். இவனே அக்கா கிட்ட பேசாம இங்க வந்திருக்கான், நீ ஃபோன் பண்ணி சொல்ல சொல்ற. இவன் பாட்டுக்கு இங்க தங்கிட்டா அங்க அவங்க தேட மாட்டாங்களா? அக்கா பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? அவ பாட்டுக்கு அந்த ஆளை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சா அது இவனுக்கு பிடிக்கல. இவன் இங்கே இருக்கட்டும், இங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணா அதுக்கும் அவ கோச்சுக்குவா. நீங்க ஏன் இப்படி விவரம் இல்லாம பேசுறீங்க? உங்க அக்கா ஒன்னு சின்ன புள்ள இல்ல, எல்லாம் யோசிச்சுதான் செஞ்சிருப்பாங்க. இவன் இங்க வந்தது பிடிக்கலனாலும் சேஃபா இருக்காங்கிற நிம்மதி இருக்கும்ல, அதுக்குதான் சொல்ல சொல்றேன். என்ன கேட்டா இப்ப இவன் அங்க இருக்கிறது தான் சரி. இங்க பார் கார்த்திக், உங்க அம்மா மேல கோவப்படுறது தப்பு இல்ல. நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் அமைதியா இருக்க பாரு, முடியலையா சண்டை போடு. ஆனா அது அங்க இருந்து பண்ணணும், இங்க வந்து பண்ணக்கூடாது. மா, கார்த்திக் இங்க தங்குறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? நான் அவனை தங்கமா பாத்துப்பேன். நீயோ சக்தியோ எங்ககிட்ட கோச்சுக்கிட்டு எங்கேயோ போய் தூங்குனா எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா?